வேதம் நித்ய வழி சதாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனோ உம்மை நோக்கி என்ன செய்வான், விண்ணப்பம் பண்ணுவான். அப்பொழுது மிகுந்த ஜலம் வந்தாலும் அது அவனை அணுகாது. சகாயம் கிடைக்கும் காலம், தேவன் உனக்கு இந்த காலத்தில் சகாயம் கிடைக்கும் காலமாய் வைத்திருக்கிறான். எதற்கும் கிடைக்கும் காலமாய் கர்த்தர் வைத்திருக்கிறான். நீ அவரை நோக்கி நீ கூப்பிடுவாய் என்றால் எத்தனை பெரிய ஜலப்பொருளையும் எத்தனை பெரிய ஆபத்து எத்தனை பெரிய விபத்துகள் பிரச்சனைகள் உன் வாழ்க்கையிலே கலந்து வந்தாலும் நிரம்பி இருந்தாலும் அடுத்த நிமிஷமே அது உன்னை மேற்கொள்ளாதபடி தேவன் பாதுகாக்க அவர் எப்படிப்பட்டவர், வல்லமை நிறைந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உதவி செய்வதற்கு அவனோடு கூட காத்திருக்கிறார். வானத்தையும் பூமியும் உடையவராயிருக்கிற இந்த கர்த்தருடைய நாமத்தில் இந்த ராத்திரியில் நமக்கு என்ன ஒரு சகாயம் உண்டு. ஆந்திராவிலே பாப்பட்லா என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம் உண்டு. அந்த கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். அங்கே ஏராளமான லெப்பர்சி குஸ்துநோய்கள் ஏராளம் இருக்கிறார்கள். இந்த குஸ்துநோயின் மத்தியிலே பம்பாயிலே நான் ஊழியர் செய்கிறேன். இந்த குஸ்துநோய்கள் அமிதமாய் தெருக்களிலே பிச்சை எடுப்பார்கள். இவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி இவர்களை கிறிஸ்துக்குள் நாங்கள் நடத்துகிறோம். இந்த குஸ்துநோய்கள் நிறைந்திருக்கிற இந்த பாப்பட்லாம் பெரிய ஒரு தொகுதி, ஒரு பெரிய பஞ்சாயத்து யூனியன், அது ஒரு பகுதி. இந்த குஸ்துநோய்கள் இருக்கிறார்கள், காலனி எல்லாம் அமிதமாய் ஆந்திர கவர்மெண்ட் கட்டி கொடுத்திருக்கிறார். நல்ல சுகாதாரமாய் இந்த கிராமத்திலே ஊழியம் செய்வதற்கு ஒரு ஊழியக்காரர் போயிருந்தார். ஒரு தம்பதி, ஒரு கணவன் மனைவி அவருக்கு பாச்சவிப்பதற்கு வந்தார். இந்த ரெண்டு பேருடைய முகம் சோர்ந்து போய் கவலையாய் நிறைந்திருந்தது. அந்த ஊழியக்காரர் கேட்டான், ஏன் இப்படி கவலையா இருக்கிறீங்க, உங்களோட முகத்தை பார்த்த உடனே ஏதோ துக்கம் உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி நான் அறிகிறேன். என்ன பிரச்சனை சொல்லுங்கள், நாம் செபிப்போம். அப்பொழுது அந்த கணவன் மனைவி சேர்ந்து சொன்னார்கள், ஐயா, என்னுடைய கணவன் சொன்னார், ஐயா, என்னுடைய மனைவி கர்ப்பம் அடைந்து 8 மாதம் வரைக்கும் அந்த கரு அவருடைய வகுப்பிலே இருக்கும். 8 மாதம் ஆன உடனே அவள் ராத்திரியிலே ஒரு பாம்பை அவள் பார்த்தாள். பாம்பு அவருடைய கண்களுக்கு முன்பாய் வரும். நாங்கள் அதை விரும்புவதில்லை, ஆனால் அந்த பாம்பு அவருடைய கண்களுக்கு அவிதமாய் கனவுலே தோன்றும். அதை தோன்றின உடனே அதே ராத்திரியிலே அந்த குழந்தை இறந்துவிடும். மறுநாளிலே ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் தூக்கி செல்ல வேண்டும். அந்த குழந்தை இறந்துவிடும். அதை நாங்கள் போய் அவிதமாய் பறி கொடுத்தவர்களாய் வீட்டுக்கு நாங்கள் திரும்பி வருவோம். இப்படியாய் எத்தனையோ குழந்தைகள் தங்காதபடி எங்களுடைய மனைவியுடைய வகுப்பிலேயே அது இறந்து விட்டது. அவர் சொன்ன உடனே அந்த ஊழியக்காரருக்கு அதிக கவலை. அவர் சொன்னார், ஜெபிப்போம். அவள் ஜெபித்தார். சாத்தானுடைய வல்லமைகளை, சாத்தானுடைய அந்தகால சக்திகளை இயேசுவின் நாமத்திலே கடிந்து கட்டி அவர் ஜெபித்தார். தேவனுடைய உதவி, தேவனுடைய சகாயம் அந்த சகோதரிக்கு வந்தது. கர்த்தர் அந்த சகோதரியை தொற்று சுகமாக்கினார். அந்த பிசாசுடைய பிடியிலிருந்து அவள் விடுதலை அடைந்தான். சில வருஷங்களுக்குள்ளாய் கர்த்தர் அருமையான ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார், ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். இன்றைக்கு அவள் குடும்பமாய் சந்தோஷமாய் சாட்சியாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சகாயம் கொடுக்கிறவர். உனக்கு என்ன உதவி இருந்தாலும்
அவருக்கு தேவையான சகாயம் என்னவாயிருந்தாலும் நீ கர்த்தரிடத்திலே கேட்பாய் என்றால் கர்த்தர் இந்த நாட்டிலே ஒரு கொடுப்பதற்கு தேவன் நல்லவராய் இருக்கிறார். இந்த வானத்தையும் இந்த பூமியும் உண்டாக்கின தேவனுடைய நாமத்தில் உனக்கு சகாயம் இருக்கிறது. மூன்றாவதாக ஆதியாகமம் 14 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமும் 14 அதிகாரம் 19 வசனம். அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமி உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று இவன் வாழ்த்துகிறான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து உனக்கு உதவி வரும். வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து உனக்கு சகாயம் உண்டு. மூன்றாவதாய், இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் உன்னை என்ன செய்வதற்கு ஆவலோடு இருக்கிறார்? ஆசீர்வதிப்பதற்கு ஆவலாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மெல்கிசேதேக் என்று சொல்லக்கூடிய இந்த ஆசாரியன் ஆண்டவரால் கர்த்தருக்கு கொடுத்த ஒரு நல்ல பெயர் என்ன என்றால், அவர் வானத்தையும் பூமியும் சொந்தக்காரராய் இருக்கிற உன்னதமான தேவன். ஹல்லேலூயா. எத்தனை அருமையான சொல்லி பாருங்கள், இந்த நாம் ஆராதிக்கிற இந்த உன்னதமான தேவனுக்கு எதற்கு சொந்தக்காரே? வானத்துக்கும் பூமிக்கு அவர் சொந்தமானவர். ஹல்லேலூயா. வானத்துக்கும் பூமிக்கும் உடையவராய் இருக்கிற, வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராய் உரிமையாளராய் இருக்கிற உன்னதமான தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று ஆபிரகாமை வாழ்த்தி இவன் ஆசீர்வதிக்கிறான். எப்பொழுது ஆபிரகாம் 318 விளையாட்களை தன்னுடைய வீட்டில் இருக்கிறவர்களை பட்டயங்களை தரிக்க வைத்து 4 ராஜாக்களை பாபிலோனுடைய 4 ராஜாக்களோடு யுத்தம் செய்வதற்காய் இவன் கடந்து போகிறான். இவன் ஒரு யுத்த புருஷன் அல்ல. இவனுடைய வீட்டில் இருக்கிறவர்கள் யுத்த புருஷன் அல்ல, இவர்கள் எல்லாரும் வேலையாட்கள். ஆனால் இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின இந்த தேவனை நம்பினவர்கள்தான் யுத்தம் செய்வதற்கு கடந்து போகிறார்கள். இப்படி போகும்பொழுது இந்த பாபிலோனிய 4 ராஜாக்களை இவர்கள் ஜெயித்து இவர்கள் வெற்றியோடு கூட திரும்பி வரப்படுத்தாமே இந்த மெல்கிசேதேக் என்று சொல்லக்கூடிய இந்த ஆசாரியர் யார் என்பது நமக்கு தெரியாது. இதற்கு முன்பாக அவனை குறித்து சொல்லவில்லை, இதற்கு பின்பாகவும் இவனை குறித்து நமக்கு விளக்கம் இல்லை. ஆனால் இவன் அவிதமாய் இந்த மெல்கிசேதேக் திடீரென்று அவனுக்கு முன்பாக வருகிறான். அப்பொழுது நல்ல பெயர் சொல்கிறான். என்ன பெயர்? வானத்தையும் பூமியும் உடையவராயிருக்கிற உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் அபிரகாமே உனக்கு உண்டாயிருப்பதாக. இந்த வானத்தையும் பூமியும் உடையவராயிருக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவன். ஹல்லேலூயா. அபிரகாம் ஏற்கனவே ஆசீர்வாதத்தை பெற்றவன். இப்போ திரும்ப தேவன் இவனை ஆசீர்வதிக்கிறார். எப்படி இவனை ஆசீர்வதிக்கிறார்? இவன் ஜெயத்தோடு கூட திரும்பி வந்தபடியினால் வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 7 வசனத்தை வாசித்தால் வேதம் இப்படி சொல்கிறது, ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் என்ன செய்வான்? சுதந்தரிப்பான். ஜெயம் கொள்கிறவனுக்கு தான் எல்லா விதமான சுதந்திரம் ஆசீர்வாதம் எல்லாம் நிறைந்திருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 3 அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் 7 சபையை குறித்து வாசிக்கிறோம். அந்த 7 சபையினுடைய முடிவை குறித்து வாசித்தால் ஒவ்வொரு சபையை குறித்தும் சொல்லும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மறைவான மன்னாவை தருவேன், அவனுக்கு கவிதமான வெண்மையான குறிக்கோளை தருவேன், அவனை தேவனுடைய ஆலயத்திலே தூணாக மாற்றுவேன், அவனுக்கு ஆசீர்வாதத்தை தருவன். தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறான். தேவன் ஜெயம் கொடுப்பான், ஆசீர்வாதம் கொடுப்பார் என்றால் ஜெயம் பெறுகிறவன். ஒரு வாழ்க்கையில தோல்வி ஏற்பட்டு விட்டதா? அபிரகாம் ஜெயித்து வந்தான். ஜெயம் எடுத்தபடினால் இவன் மெல்கி சிந்திக்கும் மூலமா என்ன பெற்றுக் கொண்டான்? ஆசீர்வாதமான வார்த்தைகளை பெற்றுக் கொண்டான். ஒரு வாழ்க்கையில என்னென்ன காரியத்தில் தோல்வி பெற்றிருக்கிறான்? நீ எடுத்த தீர்மானத்தில் தோல்வியா? ஒரு ஜப வாழ்க்கையில் நீ தோல்வி ஏற்பட்டு விட்டதா?
கிறிஸ்து வாழ்க்கையில தோல்வியும் ஏமாற்றங்களும் ஜீவத்தில் ஏற்பட்டிருக்கிறதா என்று ஆற்றிலே கட்டிடத்தில் ஒப்பு கொடுத்துப்பார். நம்முடைய தேவன் என்ன செய்கிறவன்? ஜெயம் கொடுக்கிறவன். ஹல்லேலூயா. அவர் ஜெயம் கொடுக்கிறவன். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கமடைய கூடாது. 4:10 18 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தார். ஒரு யுத்த வீரன், ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்க ஒரு வீரனுக்கு என்னென்ன தேவை என்பதை இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைத்திருக்கிறார். ஆவியான மூலமா இங்கு குறிப்பிடுகிறார். அதுல சொல்லப்பட்ட தலை முதல் கால் வரைக்கும் ஏராளமான ஆவிக்குரிய கவசங்களையும் ஆவிக்குரிய வல்லமையுள்ள ஆயுதங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் முதுகு பகுதியிலே ஒன்றும் சொல்லப்படவில்லை. கழுத்து இருக்கிறது, மார்பு இருக்கிறது, கை கால்கள் இருக்கிறது, பாதம் இருக்கிறது. ஆனால் முதுகு பகுதியில எந்த விதமான ஒரு ஆயுதங்களையோ இல்லாவிட்டால் ஒரு மறைவிடத்தையோ சொல்லவில்லை. காரணம், விசுவாசி ஒரு நாளும் பின்னிட்டு பார்க்கிறவன் அல்ல. ஹல்லேலூயா. விசுவாசி ஒரு நாளும் புறமுதுகு காட்டி சாத்தானை கண்டு ஓடுகிறவன் அல்ல. அவன் எப்பொழுதும் ஜெயம் பெறுகிறவன். அவன் எப்பொழுதும் வெற்றி பெறுகிறவன். உன் வாழ்க்கையில எப்பொழுதும் கர்த்தர் ஜெயம் கொடுக்க தேவன் அல்லவன். ரட்சிக்கப்பட்டான், நான் நிலைநிற்க முடியாது, ஞானஸ்தானம் எடுத்தான், என்னால் அதை காத்துக்கொள்ள முடியாது என்று நினைக்காதே. நம்மை காத்துக் கொள்வதற்கு நமக்கு பலன் கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் உன்னை காத்துக்கொள்ள நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ ஞானஸ்தானம் எடுத்தான், இதை பாதுகாக்க முடியுமா என்று நினைக்காதே. ஒவ்வொரு நாளும் நீ கர்த்தரை நம்புவாய் என்றால் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்குமாய் நீ பெற்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்கு ஒரு நாளும் பங்கம் ஏற்படாது. நீ கர்த்தரை நம்பி சார்ந்து நீ ஜீவித்துப்பார். உன் தேவைகள் எதுவாயிருந்தாலும் இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் காத்து உன்னை ஆசீர்வதிக்க தேவன் அல்லவர். அப்படி என்றால் மூன்றாவதாய் வானத்தையும் பூமியும் உடையவனாயிருக்கிற இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் தேவனுடைய ஜனங்களுக்கு உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். நான்காவதாக வாசிப்போம், வெளிப்படுத்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14:23 வசனத்தையும் வாசிக்கிறான். ஆதியாகமம் 14:23 23 உடையவராயிருக்கிற இந்த தேவன் நம்முடைய செயல்களை அவர் கவனிக்கிறார். நம்முடைய செயலை கர்த்தர் என்ன செய்கிறார்? கவனிக்கிறார். ஒரு அல்லச்சனோ வானத்தையும் பூமி உடையவராயிருக்கிற இந்த தேவன் நீ செய்கிற ஒவ்வொரு செயலின் மேலும் கவனமாயிருக்கிறார் என்பதை மறக்க வேண்டாம். ஒவ்வொன்றையும் அவர் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு காலத்தையும் அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். இங்கே தேவனுடைய மனுஷனாயிருக்கிற ஆபிரகாம் வானத்தையும் பூமியும் உடையவராயிருக்கிற தேவ உன்னதமான தேவனுக்கு முன்பாக தன் கைகளை அவன் என்ன செய்கிறான்? உயர்த்துகிறான். ஏன் உயர்த்துகிறான்? இவன் வெற்றியோடு திரும்பி வரும் பொழுது இந்த சோதோமின் ராஜாவையும் அவிதமாய் பிடித்துக் கொண்டு, அதாவது விடுவித்து எதிராளி கையிலிருந்து அவன் விடுதலை அடைந்து இப்பொழுது ஆபிரகாம் கூட வந்து கொண்டிருக்கிறான். ஏராளமான பொருட்கள் எல்லாம் நிறைந்து இருக்கிறது. பாபிலோனின் ராஜா கிடத்திலே கொள்ளையடித்ததான பொருட்கள் எல்லாம் நிறைந்து இருக்கிறது. இந்த சோதோமில் இருந்து அவிதமாய் பிடித்துக் கொண்டு போன எல்லா பொருட்களையும் ஆபிரகாம் மீட்டு வந்திருக்கிறான். எல்லாம் நிறைந்து இருக்கிற பொருட்கள் எல்லாம் நிறைந்து காணப்படுகிறது. வேண்டிய பொன், வேண்டிய வெள்ளி, வேண்டியதான ஆடு மாடுகள், மிருகச் சீவன்கள் எல்லாம் இருக்கிறது. அப்படி சோதோமின் ராஜா இப்படி சொல்கிறார், ஜனங்கள் எனக்கு தாரும் பொருட்களை நீ என்ன செய்யும்? எடுத்துக்கொள்ளும். இந்த பொருள் எல்லாம் எங்களுக்குரியதா இருந்தாலும் நீ எங்களை விடுவித்தபடினால், இந்த பொருட்களை நீ மீட்டு வந்தபடினால், இந்த பொருட்களுக்கு உரிமை நீதான், நீ எடுத்துக்கொள் என்று அவர் சொல்லும் பொழுது தான் இங்கே ஆபிரகாம் தன் கைகளை அவன் என்ன செய்கிறான்? உயர்த்துகிறான். ஹல்லேலூயா. நல்ல கவனிக்க வேண்டும். ஏன் உயர்த்துகிறான் இந்த கைகளை கர்த்தருக்கிறாக? ரெண்டு காரியம். ஒன்று, ஏற்கனவே மெல்கிசேதேக் கொடுத்ததான அப்பமும் ரசத்தையும்
இவன் பரிகிருக்கிறார். வாசிப்போம் ஆதியாகமம் 14:18-19 வாசிக்கலாம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து. அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து இவன் என்ன செய்கிறான்? ஆசீர்வதிக்கிறான். நல்ல கவனிக்க வேண்டும். மெல்கிசேதேக்கு கொடுத்ததான இந்த அப்பத்தையும் இந்த திராட்சரசத்தையும் ஏற்கனவே ஆபிரகாம் என்ன செய்தான்? பருகிவிட்டான். வரும்பொழுதே அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் வேண்டிய ஆகாரத்தை கொடுத்தான். இந்த அப்பம் ஆண்டவராய் இயேசுவை நமக்கு நிலநாட்டமாய் சுட்டி காண்பிக்கிறது. ஜீவ அப்பம் நானே. இந்த திராட்சரசம் பரிசுத்தாவியானவருக்கு ஒப்பிட்டு இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஜெயம் எடுக்கிறவன், கிறிஸ்துவையும் பரிசுத்தாவிக்குள்ளாக நிறைந்து இந்த ஆவிக்குரிய அனுபவங்களை ஆசீர்வாதத்தை அவன் அனுபவிக்கும் பொழுது உலக பொருட்களின் மேல் அவனுடைய எண்ணமும் அவனுடைய கவனம் ஒரு நாள் திரும்பவே திரும்பாது. ஒரு அல்ல சொல்வோம், கிறிஸ்துவையும் பரிசுத்தாவியானவரையும் ஒரு மனுஷன் நம்பி அவரை சார்ந்து இருக்கும் பொழுது இந்த பொருட்களின் மேல் அவனுடைய கவனம் இருக்காது. ஆகத்தான் அவன் தன் கைகளை உயர்த்துகிறான். பொருட்களை எடுத்துக்கொள்ளும் என்று அவர் சொல்லும் பொழுது இதுல ஒரு சரட்டி ஆகிலும் ஒரு பாதரட்சியின் வாழை ஆகிலும் நான் எடுத்துக்கொள்ளே வானத்தையும் பூமியும் உடையவராயிருக்கிற உன்னதமான தேவனுக்கு முன்பாக என் கைகளை நான் என்ன செய்கிறேன்? உயர்த்துகிறேன். இன்னைக்கு பணத்துக்கு முன்பாக எத்தனையோ பேர் சொல்லுவதை நான் கண்டிருக்கிறேன். பணம் என்றால் தினமும் வாயை பிழக்கும் என்று சொல்வார்கள். பணம் நல்லதுதான், ஆனால் பணம் எல்லாம் தீமைக்கு வேறு என்பதை மறந்துவிடக்கூடாது. பணத்தை சார்ந்தே போய் கொண்டிருப்போம் என்றால் ஆராதனை நாம் இழந்து விடுவோம். இன்னைக்கு அநேக தேவன் அவர்களுக்கு நல்ல ஆராதனை தந்த போதிலும் பணத்துக்கு பின்பாக சொல்லுகிற எத்தனை பேரை நான் கண்டிருக்கிறேன். தன்னுடைய வாழ்க்கையில பணத்தை சேகரிக்கிறார்கள் தேவனுக்கு என்று கொடுக்க தவறி போன எத்தனை ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் எனக்கு தெரியும். கர்த்தரை கனப்படுத்தாதவர்கள். ஆபிரகாம் ஏராளமான சொத்துக்களும் பணம் இருந்த போதிலும் பணம் அவனுக்கு சேர ஆரம்பித்தது. அப்பொழுது ஆபிரகாம் சொல்கிறார், அதில் இருக்கிற ஒரு சிரட்டியாகி பாதரட்சி வாரையாகி என் செருப்புக்கு ஒரு வாரம் அறுந்து போனாலும் அதுல இருக்கிறதான ஒரு தோலை எடுத்து என் செருப்பிலே நான் தைப்பதை பார்க்கிறோம். நான் செருப்பு போடாமல் இருப்பது நல்லது என்று சொல்லத்தக்கதாய் அதை அவன் உதறி தள்ளுகிறான். ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவருக்கு இயேசுக்கு ஒப்பு கொடுக்கிற விசுவாசிகள் யாராயிருந்தால் உலகத்தில் இருக்கிற பொருட்கள் அவர்களுக்கு பெரிதாக இருக்கவே முடியாது. இரண்டாவதாக ஏன் ஆபிரகாம் அப்படி சொன்னான் என்றால், இப்பொழுது இந்த மெல்கிசேதேக் சொன்ன அந்த வார்த்தையை கவனித்தான். அவன் என்ன சொல்லுகிறான்? 14:19 திரும்ப வாசிங்க. 14:19 அவனை ஆசீர்வதித்து தேவனை எப்படி சார்ந்து கொண்டார்கள்? தேவனுடைய வசனங்களை பிடித்துக் கொண்டார்கள்.
அவருடைய வார்த்தைகள் எல்லாம் மிக மேன்மை நிறைந்ததாக இருந்தது. வானத்தை பூமி உடையவளாயிருக்கிற என் தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கும் பொழுது என்ன சோதோமின் ராஜா அழிந்து போகிற மனுஷன் இன்னும் சில வருஷங்களிலே அவன் அவருடைய தேசம் அழிந்து போகும். அந்த அழிந்து போகிற மனுஷன் கொடுக்கிற இந்த பணமும் இந்த சொத்தும் இந்த செல்வாக்கும் எனக்கு என்னத்திற்கு? காரணம், நான் ஆராதிக்கிறவன் வானத்துக்கு பூமிக்கும் உடையவராயிருக்கிற சொந்தக்காரராயிருக்கிற தேவனை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியது நிறைவும் என் தேவனாய் கர்த்தருக்குரியது. எனக்கு வேண்டியதெல்லாம் என் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு கிடைக்கும். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன், எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு அந்த பொறுமையாளர் அந்த சொந்தக்காரர் எனக்கு போதுமாயிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரே சகோதரியே, இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் உனக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார், உனக்கு சகாயம் செய்ய காத்திருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். உன்னை பெரிய மனிதனாய் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டோம், அவரை பின்பற்றி வரும்படியாய் அவனோடு கூட காத்திருக்கிறார். இந்த வானத்தையும் இந்த பூமியை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாய் உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்றார். இந்த ராத்திரிலே ஆபிரகாமை ஆசீர்வதி தேவன், நம்மையும் உன்னையும் ஆசீர்வதிக்க தேவன் அல்லவர். கண்கள் மூடி நாம் ஜெபிக்கலாம். நாம் காண்கிற இந்த பூமியில், நாம் காண்கிற இந்த வானத்தையும், கோடான கோடி நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் உலகத்தில் இருக்கிற காண முடியாத அநேக அதிசயங்களையும் உண்டாக்கினவர் அவர். வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். இந்த நாட்டிலே ஒடியத்திலே சொந்தக்காரராகும்படியாக விரும்புகிறார். ஒடியத்துக்குள்ளாய் வசிக்கும்படியாக கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அவரை புறக்கணித்து தள்ளிவிடாதே, அவரை ஏற்றுக்கொள். அவருக்கு ஒரு வாழ்க்கை இந்த நாட்டிலே ஒப்பு கொடுத்துப்பார். இந்த வானத்தில் பூமி உண்டாக்கின கட்டிடத்திலிருந்து உனக்கு உதவி ஒத்தாசை என்று கொண்டு எப்பொழுது செபித்தாலும், எப்பொழுது கத்தோடு சமுத்திரமாக்கி நீ கண்ணீர் விட்டு கதறினால், அடுத்த வினாடியே அடுத்த நிமிஷமே உனக்கு உதவி செய்வதற்கு தேவன் அவளோடு கூட வருவார். இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்தருடைய நாமத்தில் உனக்கு சகாயம் உண்டு. இது சகாயம் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு காலம். இந்த காலத்திலே நீ மௌனமாயிராதே, தேவனுடைய சகாயத்தை நீ தேடிப்பார், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ தேடிப்பார். இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் உன்னை ஆசீர்வதிக்க அவனோடு கூட காத்திருக்கிறார். இந்த வானத்துக்கு பூமிக்கு உடையவராயிருக்கிற உன்னதமான தேவன் ஒரு செயலி, ஒரு வார்த்தை, ஒரு தீர்மானங்களை கர்த்தர் கவனிக்கிறார். நீ என்ன தீர்மானம் எடுக்கிறாய்? சாத்தான் உனக்கு உலகத்தையும் உலகத்தில் இருக்கிற சிற்றின்பத்தையும் உனக்கு சுற்றி காண்பிக்கும் பொழுது உள்ளம் உடைய எண்ணங்கள் எதன் மேல் சார்ந்து கொள்ளும்? இந்த நாட்டில் எதை சார்ந்து கொண்டிருக்கிறார்? உன் செயலியை கர்த்தர் கவனிக்கிறார், உன்னுடைய சிந்தனையை கர்த்தர் கவனிக்கிறார். எதை சார்ந்து நீ ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்? உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை நாட்கள் எத்தனை முறை கர்த்தர் உன்னோடு கூட பேசின போதிலும் இன்னும் உன்னுடைய உலக ஐஸ்வர்யத்தையும் உலக காரியங்களையே கவனித்துக் கொண்டு இந்த தேவனை மறந்து நீ ஜீவித்துக் கொண்டிருக்கிற உனக்கு கிருபைகள் நாட்களை கர்த்தர் கூட்டிக் கொண்டே கொடுத்துக் கொண்டே வருகிறார். உன் செய்தியை கர்த்தர் கவனிக்கிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிய சகோதரியே, அவர்கள் இந்த உருவானத்திய பூமியை உடையவராயிருக்கிற உரிமையாளராயிருக்கிற உன்னதமான தேவனுக்கு முன்பாய் தன் கைகளை அவன் உயர்த்துகிறார். என் கைகள் பரிசுத்தமாயிருக்கிறது தகப்பனே, என் எண்ணத்தை போல என் கைகள் பரிசுத்தமாயிருக்கிறது உமக்கு முன்பாக நான் ஏறெடுக்கிறேன். இந்த உலக மனுஷன் கொடுக்கிற பணம், உலக மனுஷன் கொடுக்கிற இந்த சொத்துக்கள், உலக மனுஷன் கொடுக்கிற தேவன் அறியாதவன் கொடுக்கிற அழிந்து போகிற மனுஷன் கொடுக்கிற இந்த பணத்திற்கு பின்பாக நான் செல்ல போவதில்லை. என் கரங்களை நான் உமக்கு முன்பாக நான் உயர்த்துகிறேன். காரணம், நீர் வானத்திய பூமியும் உரிமையாள, நீ வானத்திய பூமியும் உடையவ, என்னை நீர் ஆசீர்வதிக்குமால முடியும் என்று அவர்கள் ஒப்புக் கொடுக்கிறான். இந்த நாட்டிலே என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரே சகோதரியே, இந்த தேவனுக்கு முன்பாக உன்னை ஒப்புக் கொடுப்பாய் என்றால் அவர்கள் உயர்த்தின தெய்வம் அவர்கள் அவருடைய பெருமைப்படுத்தினவே அவர்கள் அவருடைய
நன்றி அப்பா, எங்களுக்கு உதவி செய்கிற அன்று வானத்தை பூமி படைத்த தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசி வருகின்ற வார்த்தைக்காக நன்றி ஆண்டவர். எங்களுக்கு உதவி செய்கிற கேடகமாய் சகாயராய் இருப்பதனால் மக்கள் நன்றி சொலுத்துவை துதை ஆண்டவரே. சர்வ வல்லுள்ள தேவ நன்றி ஆண்டவர, நன்றி அப்பா. எங்கள் இறக்கம் செய்கிற தேவன் ஆண்டவர, இந்த வாழ்வழியிலும் ஆண்டவர் இறக்கம் உள்ளவராய், எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் சகாயம் செய்கிறவராய், இது வந்தவைக்காய் மக்கள் நன்றி அப்பா. மனுஷனுடைய சகாயம் விருதா ஆண்டவர், ஆண்டவர் தேவனுக்கு செய்கிற எல்லா சகாயத்திற்காய் உனக்கு நன்றி. அல்லேலூயா, நன்றி அல்லேலூயா, நன்றி அப்பா. நன்றியோடு துதைக்கிறவப்பா, வானத்தை பூமியை உண்டாக்கிற தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அந்த உன்னதமான தேவனிடத்திலிருந்து உனக்கு ஆசீர்வாதம் வரும் என்று சொன்ன தேவன் அல்லேலூயா. தாபனிலே ஆசீர்வதிக்க தேவன் அல்லேலூயா, எங்களை ஆசீர்வதிக்க தேவனில் அல்லேலூயா. நன்றி ஆண்டவர, வானத்தை பூமியை படைத்து எங்கள் தேவனின் அல்லேலூயா எங்களோடு கூட இருக்கிறவனாலே, எங்கள் பரிசுத்தாவியாய் தேவனும் குமாராய கர்த்தரும் எங்களுக்குள் வாசம் செய்கிறபடினாலே ஆண்டவர் அப்பா, தாபில் இந்த உலகத்தின் காரியங்கள் ஒன்றும் எங்களுக்கு மேன்மையாக இல்லை ஆண்டவர். கிறிஸ்து வருவரே எங்கள் வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலும் மேன்மையாய் இருப்பதனால் உங்களுக்கு சோத்திரம் அல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், நீர் ஒருவரே கதவும் நிலையான பொருட்களும் ஐஸ்வரத்தை கொடுக்கிற தேவன் அல்லேலூயா. உம்முடைய கரவே ஆண்டவர் எங்கள் உதவி செய்த கரம் அல்லேலூயா. உம்முடைய கரவே எங்களுக்கு சகாயம் செய்கிறதாய் இருப்பதனால் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி சொப்பா, நன்றி பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, மாணவர்களோடு பேசினவைக்காய் சோத்திரம், தேவ ஊழியக்காரனுக்காய் சோத்திரம். நன்றி ஆண்டவரே, இன்னமாய் அநேகமாய் பயன்படுத்தும்படியாய் சோத்திருக்கிறோம். நன்றி ஆண்டவரே, அந்த பிள்ளையாவருக்காய் சோத்திருக்கிறோம். நன்றி ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளையிலும் ஆண்டவரே வார்த்தை கண்ட ஒவ்வொரு பிள்ளை வாழ்க்கையிலும் தேவன் சர்வ வல்லவராய் இருக்கும்படியாய் சொல்லியிருக்கிற நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் இயேசு நாமத்திலே கேட்டு செபிக்கு நல்ல பிதாவே. ஆமென். ஜீசஸ் ஹல்லேலூயா.